வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாத மற்றும் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் எவ்வாறு பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியும் என ஹர்ஷா டி சில்வா கேள்வி. காலிமுகத்திடல் போராட்டப் பகுதியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். சர்வகட்சி அரசு என்னும் வலையில் விலை போகும் சில அரசியல்வாதிகள் நிச்சயம் வீழ்வார்கள் என சுனில் ஹெந்துன்நெத்தி தெரிவிப்பு. தமிழ் அல்லது முஸ்லிம் ஒருவர் நாட்டின் பிரதமர் ஆசனத்தில் அமரும் போது அதனை மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவிப்பு. சீன கப்பல் இலங்கைக்கு வருமா என்பது தொடர்பில் உறுதியாக எதுவும் தெரிவிக்க முடியாது என கமால் குணரத்ன தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது மற்றும் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் எவ்வாறு பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியும் என ஹர்ஷா டி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவகாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா டி சில்வா இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தற்போதைய மக்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதால் பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்தும் மற்றும் அவசரகால சட்டத்தை நீடிக்க வேண்டிய தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வாறான கூட்டின் பின்னணியில் உள்ள அர்த்தம் குறித்து கேள்வி எழுப்பிய ஹர்ஷா டி சில்வா, பொருளாதார சீர்திருத்தங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தவறினால் அவசரகால சட்டம் அமல்படுத்தப்படும் என்பதை சுட்டிக்காட்டியதோடு, மக்களை பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வைப்பதே பொருத்தமான தீர்வு ஆகியவை உண்மையை வெளிக்கொண்டு வந்து அவர்களின் ஆதரவை பெற்று இணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதியிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டப் பகுதியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் அப்பகுதியில் அகற்றப்படாமல் எஞ்சியிருந்த கூடாரங்களை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அகற்றியதோடு போராட்டக்காரர்களை பகுதியில் தங்கியிருக்க மக்களையும் அகற்றியுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் இருந்து மருந்து ஊசிகள் மற்றும் வேறு சில பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருவதோடு, சம்பவ இடத்திற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளும் வந்திருந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் திடீரென்று அந்த பொருட்கள் எப்படி போலீசாரால் அங்கே மீட்க முடிந்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காலிமுகத்திடல் கோடாகுகம போராட்டக்காரர்கள் நடந்த 10ஆம் தேதி போராட்ட களத்திலிருந்து வெளியேறுவதற்கு தாம் முடிவெடுத்துள்ளதாகவும், அவ்வாறு வெளியேறினாலும் கூட எமது போராட்டம் நீடிக்கும் என்றும், நாங்கள் அரைவாசி வெற்றியை அடைந்தாலும் கூட இன்னும் வெற்றிகளை காண வேண்டியுள்ளது எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். எனினும் அப்பகுதியிலிருந்து செல்ல போவதில்லை என தெரிவித்து சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்காலிக கூடாரங்களில் அப்பகுதியில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி விதித்துள்ள சர்வகட்சி அரசு என்னும் வலையில் விலை போகும் சில அரசியல்வாதிகள் நிச்சயம் வீழ்வார்கள் என ஜேபிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹேந்துன்நெத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ரணில் தமது அணியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை வளைத்து போடுவதற்காக அமைச்சு பதவி குறித்து பேரம் பேசி வருவதுடன் ஊழல் மோசடிகளை காட்டி மொட்டு கட்சியினரின் ஆதரவையும் திரட்டியுள்ளார். விமல் வீரவம்ச, உதய கமன்பில்லர், ரத்னதேரர் போன்றவர்களும் உரிய நேரம் வரும்போது ரணலின் பிடிக்குள் சிக்குவார்கள். ஆளுங்கட்சி பக்கம் சாய்ந்துவிட வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமும் கூட. இப்படியான அரசியல் நிகழ்ச்சி நிரல் கொண்ட அரசியல் நாம் எப்படி இணைவது என்று, எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்குவது என்றும் சுனில் ஹேந்துன்நெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவழி சர்வகட்சி அரசில் இணைவது தொடர்பில் அடுத்த வாரத்துக்குள் தீர்மானம் எடுக்கப்படாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியின் 18 MPக்கள் அரசுடன் இணைய தீர்மானித்துள்ளனர் என சஹித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. சர்வகட்சி அரசில் இணையக்கூடாது என சஹித் அணிக்கு ஒரு குழு தீவிரமாக வலியுறுத்தி வரும் நிலையிலேயே மற்றொரு குழு சர்வகட்சி ஆட்சி மாற்றம் பற்றி பரிசீலித்து வருகின்றது. இதனால் கட்சிக்குள் தற்போது முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், முடிவொன்றை எடுப்பது கட்சி தலைமை கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் அறியப்படுகின்றது. சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸை பிணையில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இந்த கோரிக்கையை நிராகரித்த கொழும்பு கோட்டை நீதவான் தெலின கமகே தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸை விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். இதனிடையே அருட்தந்தையின் வெளிநாட்டு பயணத்திற்கு தடை விதித்த நீதவான் நாளை போலீசாரிடம் சென்று வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவிட்டதோடு, குறித்த முறைப்பாட்டை எதிர்வரும் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்கவை மத்திய மாகாண ஆளுநராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டுள்ளார். இதன்படி குறித்த பதவியை ஏற்பதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு, தற்காலிகமாகவேனும் இப்பதவியை ஏற்று நாட்டுக்கு சேவையாற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மாகாண சபை ஆளுநராக லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளதுடன், இவர் சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து போராடிய மக்களையும் மக்கள் தலைவர்களையும் வேட்டையாடுகின்ற பலவிதமான நடவடிக்கையிலேயே ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் இறங்கியிருக்கின்றது என ஜேபிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்தார். காணி பிரச்சனைகள், அரசியல் கைதிகளின் பிரச்சனைகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சனைகள் என்பன தீர்க்கப்படாத நிலையில் அநீதிக்கு மாத்திரம் துணை போகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியிருக்கின்றது என கூறப்பட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு அமைச்சு பதவிகள் பிரதமர் பதவி என பரிமாறிக்கொண்டிருப்பதுடன் சர்வகட்சி ஒன்றை அமைத்து நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்றும் கூறுகிறார்கள். இது மிகவும் வெட்கக்கேடான கேலிக்கூத்தான செயற்பாடாகும் என்றால் அது மிகையாகாது. மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் இந்த சர்வகட்சி அமைப்பதில் கலந்து கொள்ள போவதில்லை. அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் மற்றும் எதிர்கட்சியான சயித் கட்சியினரும் இதில் கலந்து கொள்ள போவதில்லை என கூறுகிறார்கள். தற்போதைய பாராளுமன்றம் முன்னோக்கி செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை. உடனடியாக இந்த பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்குள் புதிய மக்கள் ஆணையினை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி எதிர்வரும் 20ஆம் தேதி ஜனநாயக விரோத போக்கிற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி நுகைகொட நகரத்திலேயே மாபெரும் பொதுக்கூட்டத்தினை நடாத்த உள்ளதுடன் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு எதிராக அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதேபோன்று எதிர்வரும் 28ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஜெனிவாவில் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் இறையாண்மை மற்றும் புதிய மக்கள் ஆணைக்கான சந்தர்ப்பத்தினை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என சந்திரசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இனமத சாதிய பேதங்கள் இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டுமாயின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டியதுடன் தமிழர் அல்லது முஸ்லிம் ஒருவர் நாட்டின் பிரதமர் ஆசனத்தில் அமரும் போது அதனை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் அக்கிராசன உரை மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அண்மை காலங்களில் நாட்டில் நடந்த போராட்டம் ஜனாதிபதியை மாற்றியதுடன் இனமத சாதிய பேதங்களின்றி மக்கள் ஒன்றிணைந்திருந்தமையையும் போராட்டத்தின் பிரதான அடையாளம் இருந்தது. நாம் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி செல்ல வேண்டியது அவசியம். நாட்டில் இனமத சாதிய வாதங்களுடன் முன்னோக்கி செல்ல முடியாது. இனமத சாதி வேறுபாடுகள் இல்லாத நாட்டை நாம் உருவாக்க வேண்டுமாயின் நாம் எமது மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறைந்தது எமது நாட்டின் பிரதமர் ஆசனத்தில் தமிழர் ஒருவர் அமரும் போது மன மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல முஸ்லிம் ஒருவர் பிரதமர் ஆசனத்தில் அமரும் போதும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அந்த மனநிலை இந்த நாட்டில் உருவாகவில்லை. இந்த ஒற்றுமையை உருவாக்க அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டியதுடன் அதற்கு அனைவரது தரப்பினரும் ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை என ரமேஷ் பத்திரன கூறியுள்ளார். ராஜபக்சவினர் மீண்டும் எழுவார்கள், அது நடக்கும் திகதி காலத்தை கூற முடியாது என ஸ்ரீலங்கா பதியின பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அனைவரும் தற்போது எந்நேரமன் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் என்று கூறுகின்றனர். ஆனால் ராஜபக்சவினர் தற்போது இல்லை. மஹிந்த ராஜபக்ச தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பசல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். நாட்டிலிருந்து கோத்தபாய ராஜபக்ச வெளியில் சென்றுள்ளார். நாம் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் எனினும் ராஜபக்சவினர் தொடர்பாக அதிசயமான பீதி இருக்கின்றது. ராஜபக்சவினரை 2-3 மணிக்கு கனவில் கண்டு விழித்து பயப்படுவார்கள் என நினைக்கின்றேன். ஊஞ்சல் பின்னோக்கி சென்றால் முன்னோக்கி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அன்று ராஜபக்சவினருடன் இருந்ததோடு தற்போது ராஜபக்சவினருடனும் இருக்கின்றோம். நாளையும் ராஜபக்சவினருடன் இருப்போம். ராஜபக்சவினர் மீண்டும் எழுந்து வருவார்கள், அதற்கு நேரகாலம் இல்லை. அது கட்டாயம் நடக்கும் என நினைவூட்ட விரும்புகிறேன் என ரோஹித் அபயகுணவர்தன இதன் போது தெரிவித்துள்ளார். சீன கப்பல் இன்னமும் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிக்கவில்லை. அது இலங்கை வருமா என்பது தொடர்பில் உறுதியாக எதுவும் தெரிவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் காமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஜுவான் பாங் 5 சீன கப்பல் இன்னமும் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிக்கவில்லை. சர்வதேச கடற்பரப்பில் தரித்து நிற்கின்றது. ஹாம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு குறித்த கப்பல் வருமா என்பது தொடர்பில் எம்மால் உறுதியான பதில் எதுவும் வழங்க முடியாதது. ஏனெனில் இரு நாட்டு அரசுக்குள்ளும் இந்த கப்பல் விவகாரம் தொடர்பில் தீவிர பேச்சில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.